அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பினரா அண்ணா திமுக நான் இருக்கேன். அண்ணா திமுக நான் இருக்கிறேன். உங்க கடிதத்தை முதல்வர் ஏற்றுக்கிறாங்களா? தொடர்ந்து வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் தினகரன் ஆதரவா செயல்படுத்த ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு எலெக்ஷன்ல சரியா வேலை செய்யல கருப்பண்ணன் குற்றச்சாட்டு சொல்லிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து உங்க மேல குற்றச்சாட்டு இருக்குது. தலைமைட்டு நீங்க சொல்லியும் தலைமை எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? எந்த கருத்துமே சொல்ல விரும்பல. நீங்க வந்து மீடியாஸ் மூலம் நான் மதிக்கிறக்காக நான் நின்றுருக்கேன். நீங்க எல்லாரும் நான் மதிச்சு பேசுறேன். நான் என்னுடைய நான் திரும்ப சொல்றேன், என்னுடைய பல்வேறு பொறுப்புல இருந்து அமைச்சராக இருந்திருக்கிறேன். ரெண்டு துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறேன். 8 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறேன். கடந்த முறை வந்து அம்மாவுடைய 14 தொகுதியினுடைய கும்பமண்டலத்துடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து என்னுடைய பெருந்துறையில தான் நான் தலைமையேற்று தான் நடந்தது. என்னுடைய தலைமையில தான் அம்மாவுடைய தேர்தல் பிரச்சார கூட்டமே நடந்தது. அம்மா வந்து தேர்தல் அறிக்கையே என்னுடைய பெருந்துற தொகுதியில வெளிவிட்டாங்க. அம்மாவுடைய சொந்த வாகனம் என்னோட வீட்டில தான் 4 நாள் என்னோட வீட்டில் நின்றது. அம்மாவுடைய அம்மா போகக்கூடிய கான்வாய் அத்தனையே என்னோட வீட்டில் 1 வார காலம் எங்க வீட்டில தான் நின்றது. அம்மா வந்து வாகனம் வந்து திரும்ப அம்மாவை கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போறப்போ என் வீடு என்னுடைய மனைவி தான் ஆரத்தி எடுத்து அந்த காரை அனுப்பிச்சு விட்டாங்க. நான் அதிமுகவுடைய அம்மாவுடைய உண்மை தொண்டன் சொல்றேங்க. கடந்த நான் வந்து கடந்த தேர்தலப்போ சட்டமன்ற தேர்தலப்போ ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே 8-8 தொகுதி ஜெயிச்ச மாவட்டம் ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம் 8 தொகுதி ஜெயிச்சு கொடுத்தப்போ ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரே அமைச்சராக இருந்து தேர்தல் பணி செஞ்சவன் நான். ஈரோடு மாவட்டத்தினுடைய 8 தொகுதியிலையும் போன முறை கடந்த முறை தமிழ்நாட்டில் 8-8 தொகுதியும் ஜெயிச்ச ஒரே மாவட்டம் ஈரோடு மாவட்டம். அப்பொழுது நான் தான் அமைச்சர். என்கிட்ட தான் அந்த தேர்தல் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. நான் என்னுடைய தலைமையில வந்து தேர்தல் பணியாட்டி சிறப்பாக பணியாட்டி 8-8 தொகுதியினுடைய வெற்றி கிடையாது அம்மா கிட்ட நான் கொடுத்தேன். அதுக்கு பின்னால சட்டமன்ற உறுப்பினர் 2வது முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 2வது முறையை நான் வெற்றி பெற்றேன். இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இந்த இடைத்தேர்தல கூட எனக்கு சூலூர் தொகுதியில இடைத்தேர்தல் பணி கொடுத்தாங்க. இடைத்தேர்தல் பணி செஞ்சேன். எனக்கு தனிப்பட்ட என்னுடைய எனக்கு சில சூழ்நிலை காரணமா என்னுடைய கட்சி பொறுப்பு நான் விலகிட்டேன். அண்ணா திமுக சாதாரண தொண்டனா இருக்கு. பொறுப்பு கொடுத்து நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ தற்போது நீங்க புறக்கணிக்கப்படுகிறேன். எந்த கருத்தும் தற்போது சொல்ல விரும்பவில்லை. மீடியாக்காரர் முடிவுனால வந்து கட்சிக்கு ஏதாவது ஏற்படுமா? அண்ணா திமுக நான் அடிப்படை தொண்டனா இருக்கேன். இல்ல கடைசி கேள்விங்க, சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் மன உளைச்சலோட இருக்காங்களா? அப்போ மன உளைச்சலோட நிற்கிறீங்களா? இல்ல மன உளைச்சல் மனத்துல பெரிய சந்தோஷம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இப்போ ரெசினேஷன் லெட்டர் கொடுத்துருந்துருக்கிறேன். இதுல மன உளைச்சல் பெரிய சந்தோஷம் அதை பத்தியெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் நான் சில தனிப்பட்ட நான் என்னுடைய காரணங்களுக்காக நான் ரிசைன் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டேன். முதலமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீ முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும். அதனால நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணா திமுக தற்போது இடைத்தேர்தல் பணியில் இருந்தாங்க. அதனால நான் ஏற்கனவே வந்துங்க இது 1 வாரத்துக்கு முன்னாலே நான் முடிவெடுத்துட்டேன். அவர் வந்து இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்ததுனால நான் 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுக்க முடியல. இப்ப நான் வந்து கொடுத்தேன். வாய்ப்பு இருக்கா சார்? ஏற்கனவே நீங்க ஆமா வாய்ப்பாக பேசிட்டு இருக்கீங்க. மாற்று கட்சிக்கு வாய்ப்பு இருக்குங்களா? என்ன சொல்லிட்டீங்க? எல்லாம் நான் காப்பி கொடுங்க.